Next Gen Cooking. Hi, hello, and welcome to Aachi Next Gen Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான குயிக்கி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆச்சி ரவா தோசை மிக்ஸ் வச்சு 15 minutesல இன்ஸ்டன்ட்டான குயிக் ஃபெர்மெண்டேஷன் கிறிஸ்பி ரவா தோசை எப்படி செய்யலாம் பார்க்க வாங்க. ஒரு மீடியம் சைஸ்டு ஆனியன் சின்னதா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும். தேவைக்கேற்ப green chilli, curry leaves, ஒரு பவுல்ல 200 grams ஆச்சி ரவா தோசை மிக்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சாப்ட் ஆனியன்ஸ், சாப்ட் green chillies and curry leaves ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மிக்சர்ல 500 ml of water ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். After 10 minutes, take a ladle and beat stir the batter. और फुल लैडल बैटर எடுத்து தோசை டவால இப்படி சர்க்குலர் மொமெண்ட்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். Immediately let's sprinkle very little oil around the dosa and wait for 30 seconds. Now turn the dosa on the other side and wait for 30 seconds. இப்போ தோசை நல்லா குக் ஆயிடுச்சு. So this can very well be removed from the tawa. ஒரு ஆசமான முறுமுறு ஆச்சி ரவா தோசை சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. So superaana crispy golden brown ஆச்சி ரவா தோசை ready. Enjoy with your favorite chutney. இனிமே மாவு ஊற போடணும் மறந்துட்டேன் அப்படிங்கற டென்ஷன்லாம் இல்ல. ஆச்சி ரவா தோசை mix எடுங்க. 15 minutesல முறுமுறு தோசை செய்யுங்க. Serve பண்ணுங்க. I'll meet you guys with another super cool episode. Until then, bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.